மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய பாடம் 12 வகுப்பு பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயற்கை, வேளாண்மை, சுற்றுச்சூழல் என்ற பாடப்பொருண்மையில் அமைந்த இயல் 2 என்ற பகுதியில் விரிவானம் என்ற தலைப்பில் முதல் கல் என்ற ஒரு சிறுகதை பற்றி நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். முதல் கல் என்ற இந்த சிறுகதை என்ன கதை கருவை அடிப்படையாக கொண்டது என்றால், முதல் முயற்சி. முதல் முயற்சி தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்திருப்பார்கள். அந்த விதத்தில் ஒரு செயலை ஒருவன் செய்வதற்கு முன்பாக ஊர்கூடி தேரிழுத்தால்தான் அந்த திருவிழா மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல ஒருவன் ஒரு செயலை செய்வதற்கு யார் முன்னின்று அதை செய்கிறானோ, அல்லது யார் முன்னின்று அதை நடத்துகிறானோ, அதை நடத்துவதற்கு யார் முதல் முயற்சி எடுக்கிறானோ, அதை வைத்து தான் அந்த செயலினுடைய வெற்றி அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த கருத்தை கருவாக கொண்டதுதான் நாம் இன்று படிக்க இருக்கக்கூடிய சிறுகதை பகுதி முதல் கல் என்பது. ஏனென்றால் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் சிறந்த தொடக்கம் என்பது மிக முக்கியம். தொடங்கும் போதே முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற ஒரு பழமொழி சொல்வாங்க. ஒருத்தர் தொடங்கும் போதே ஒரு செயலுக்கு தடை போட்டான்னு வச்சுக்கோ, அந்த செயல் சிறப்பாக முடியாதுன்னு. அதுவே தொடங்கும் போது நீங்கள் சிறப்பாக செய்யுத அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகம் கொடுத்தான்னு வச்சுக்கோ, அந்த செயலை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அது மாதிரி இங்கே ஒரு சிறந்த தொடக்கம்தான் ஒரு செயலினுடைய சிறந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்ற அந்த கதை கருவையும் இந்த கதை உணர்த்துகின்றது. நம்ம கிராமத்தில் சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்வாங்க, இந்த பூனைக்கு முதல்ல மணி கட்டுறது யாரு அப்படின்னு சொல்லி. என்னென்னா, எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் முதல்ல இதை யார் செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழும். அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான பதிலாகத்தான் நாம் இன்று பார்க்க போகின்ற முதல் கல் என்ற அந்த சிறுகதை அமைந்திருக்கின்றது. அந்த முதல் கல் என்பது இந்த சிறுகதை பாடப்பகுதியாக அமைத்திருக்கின்றார்கள். இந்த சிறுகதையை எழுதியவர் யார் என்று சொல்லி பார்த்தால், உத்தம சோழன் என்று அழைக்கக்கூடிய செல்வராஜ். செல்வராஜ் என்ற இயற்பெயரையும் சிறப்பு பெயர் உத்தம சோழன் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் திருத்துறைப்பூண்டி தீவம்மாள்புரம் என்ற ஊரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் அருணாச்சலம் சௌந்தரவள்ளி அம்மையாருக்கு மகனாக பிறந்த இந்த உத்தம சோழன் என்பவர், இவர் தமிழக அரசினுடைய வருவாய்த்துறையில் பணியாற்றியவர். வருவாய்த்துறையில் வட்டாட்சியராக பணியாற்றி இருக்கின்றார். இவர் இலக்கியத்தின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக, இலக்கியத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக ஒரு மாத இதழை உருவாக்கி நடத்தி கொண்டு வந்தார். கிழக்கு வாசல் உதயம் என்ற ஒரு மாத இதழை நடத்தி கொண்டும், அது மட்டுமல்லாமல் இலக்கிய தலங்களில் பல்வேறு தலங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். கவிதை, சிறுகதை, புதினம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு தலங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இந்த உத்தம சோழன் என்பவர் பல்வேறு சிறுகதை தொகுப்புகளை தமிழ் இலக்கிய உலகிற்கு படைத்து கொடுத்திருக்கின்றார். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த இலக்கியமாக மனித தீவுகள் என்ற சிறுகதை தொகுப்பும், குருவி மறந்த கூடு என்ற சிறுகதை தொகுப்பும், வல்லமை தாராயோ என்ற சிறுகதை தொகுப்பும், உத்தம சோழன் சிறுகதைகள் என்ற தலைப்பில் அமைந்த தொகுப்பும் அவருடைய சிறுகதையினுடைய ஆற்றலுக்கு, சிறுகதையினுடைய செம்மை சிறப்பிற்கு நமக்கு சான்றாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் புதினம், தொலைதூர வெளிச்சம் என்ற ஒரு புதினத்தையும், கசக்கும் இனிமை என்ற ஒரு புதினத்தையும், கனல் பூக்கள் என்ற ஒரு புதினத்தையும் நம் தமிழ் உலகத்துக்காக எடுத்து கொடுத்திருக்கிறார். உத்தம சோழன் அவர்களுடைய இந்த முதல் கல் என்ற அந்த சிறுகதையானது தஞ்சை சிறுகதைகள் என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த முதல் கல் என்று இந்த கதைக்கு ஏன் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், முதன் முதலாக செய்யக்கூடிய முதல் முயற்சி. நம்ம எளிமையாக சொல்லப்போனால், மாணவர்களே, ஒவ்வொருத்தரும் கிராம பகுதியில் வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டும்போது ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி வழிபாடு செய்கிறதுன்னு சொல்லி ஒன்று செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, முத முதலாக அந்த எந்த இடத்துல வீடு கட்ட போகிறாங்களோ அந்த இடத்துல ஒரு பள்ளம் எடுத்து, அதில் அந்த வீடு கட்டக்கூடிய அந்த கல்லில் ஒரு கல் மட்டும் மஞ்சள் சிவப்பு எல்லாம் அந்த வைத்து வழிபாடு செய்து அந்த கல்லை மட்டும் நல்ல நாளாக பார்த்து எடுத்து வைப்பாங்க.
ஏனென்றால் அந்த முதல் கல் தான் அந்த வீட்டினுடைய அஸ்திவாரம், அந்த வீட்டினுடைய அடித்தளம், அந்த வீட்டினுடைய பாதுகாப்பு. அதை நல்ல நாளாக பார்த்து வைத்தால் அந்த வீடு சிறப்பாக வரும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. அப்படி வைக்கக்கூடிய அந்த முதல் கல், அனைத்து விதமான மரியாதைகளும் செய்து வைக்கக்கூடிய அந்த முதல் கல் பார்த்தோம்னா, அந்த வீடு கட்டி முடித்த பிறகு யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. ஏன்னா அது பூமியில் புதைஞ்சிருக்கும், முதல் கல்ல அடித்தளத்தில் தான் போடுவாங்க. அப்படி அந்த முதல் கல் இருப்பதால் தான் அந்த வீட்டையே தாங்கி கொண்டிருக்கிறது. அது மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு செயல் செய்வதற்கும் முதல் முயற்சி என்பது மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு முதல் முயற்சி உடைய ஒரு கதை தலைவனை பற்றி, ஒரு கதாபாத்திரத்தை பற்றி தான் இந்த முதல் கல் என்ற சிறுகதை சொல்கின்றது. சிறுகதை என்ன அப்படின்றத மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறுகதை என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய 20ஆம் நூற்றாண்டு ஒரு இலக்கிய வடிவம். 20ஆம் நூற்றாண்டில் கவிதை, சிறுகதை, புதினம், விமர்சனம் என்று சொல்லக்கூடிய, மொழிபெயர்ப்பு என்று சொல்லக்கூடிய பல்வேறு இலக்கிய வடிவங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் சிறுகதை என்பது. சிறுகதை என்பது என்னன்னா, ஒரு சின்ன கதை, ஒரு சிறிய கருத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு சிறிய கதை கருவை எடுத்துக்கொண்டு அதை ஓரிரு பக்கங்களாக எழுதி காட்டுவது தான். கிட்டத்தட்ட ஒரு 5 பக்கங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 1 பக்கத்தில் ஆரம்பித்து 5 பக்கங்களுக்கு மிகாமல் ஒரு சிறுகதை அமைக்கப்பட வேண்டும் என்பது சிறுகதைக்கான இலக்கணம் சொல்லப்படுகிறார்கள். ஆக ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை அடியொற்றி ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே படித்து முடித்துவிடக்கூடியதாக, ஒரு குறிப்பிட்ட பக்க அளவு கொண்டதாக அமைக்கப்படுவது தான் சிறுகதை. இதுதான் சிறுகதைக்கான இலக்கணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறுகதை அமைப்பில் அமைந்த முதல் கல் என்ற அந்த சிறுகதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த சிறுகதை என்பது முதல் கல் ஒரு அருமையான கதை, ஒரு அருமையான கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய, ஒரு விவசாயிகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கதையாக, ஒரு விவசாயினுடைய மனநிலை எப்பொழுதும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பிரதிபலிப்பதாக இந்த முதல் கல் என்ற சிறுகதை அமைந்திருக்கின்றது. இந்த முதல் கல் என்ற சிறுகதையில் யார் என்னென்ன கதை மாந்தர்கள் இடம்பெற்றிருக்கிறார் என்றால், இந்த சிறுகதையினுடைய கதை நாயகனே மருதன் என்பவன் தான். இந்த மருதன் என்பவன், அதன் பிறகு மருதனுடைய மனைவி அள்ளி, அவ்வூரில் இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலை செய்யக்கூடிய மாரிமுத்து என்பவன், அவ்வூரில் இருக்கக்கூடிய வயதான பாட்டியாக முல்லையம்மாள் என்பவரும், முல்லையம்மா என்பவருடைய கணவராக வயதான கிழவராக காளியப்பன் என்பவரும், அந்த ஊரிலேயே முதல் படித்த பட்டதாரி இளைஞராக பிரேம்குமார் என்பவரும், இந்த கதாபாத்திரங்களெல்லாம் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கதாபாத்திரத்தை கொண்டுதான் இந்த கதை பின்னப்பட்டிருக்கிறது. நாம் இந்த கதையை அந்த கதையினுடைய ஓட்டத்திலேயே சென்று பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அப்பொழுதுதான் மாணவர்களே உங்களுக்கு எளிமையாக புரியும் என்று நினைக்கின்றேன். இந்த கதை எதை பற்றி சொல்கிறது என்று சொல்லி பார்த்தால், ஏற்கனவே சொன்ன விவசாய மக்களை பற்றி சொல்கின்றது என்று சொன்ன ஒரு அழகான கிராமம். அந்த அழகான கிராமம் என்பது, அந்த அழகான கிராமத்தை சுற்றி ஓடுகின்ற ஒரு ஆறு வளவன் ஆறு என்று அந்த ஆற்றுடைய பெயர். அந்த வளவன் ஆற்றில் ஐப்பசி மாதத்தில் பெய்த மழையின் காரணமாக அந்த ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. அந்த ஆறு என்பது அந்த ஊரை சுற்றிலும், இடையில் தீவு போன்ற அந்த ஊர் அமைந்திருக்கும், அந்த ஊரை சுற்றிலும் அந்த ஆறு ஓடும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அமைந்த அந்த வளவனாறு ஐப்பசி மாதம் பெய்த அடை மழையின் காரணமாகத்தான் அந்த ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஐப்பசி மாதம் மழையில் அந்த வளவனாறு வெள்ளம் கரை புரண்டு ஓட, அந்த வளவனாற்றினுடைய படகரையில் நின்று கொண்டு மருதன் பார்க்கின்றான். அவன் அப்படியே பச்சை, நேற்று வரை பச்சை பசேல் என்று கண்ணை கவர்ந்து கொண்டிருந்த அந்த வயல்வெளிகள் எல்லாம் அந்த வெள்ளத்தில் மூழ்கி கிடப்பதை பார்க்கின்றான். அவனுடைய மனம் வேதனை அடைகிறது. ஏனென்றால் அவன் ஒரு விவசாயி. விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்தில் பயிரிடக்கூடியதை அனைத்தையும் அவன் பயிராக கருத மாட்டான், தன்னுடைய உயிராக கருதுவான். ஆதலால் தான் அந்த பயிர்களெல்லாம் அந்த வெள்ளத்தில் மூழ்கி கிடப்பதை பார்த்து அவனுடைய மனம் பதைக்கிறது. தன் வீட்டு குழந்தைகள் மூழ்கி கிடப்பதை போல, ஐயோ இப்படியே 2 நாள் தண்ணி நின்றால் அந்த பயிரெல்லாம் அழுகிவிடுமே. இத்தனைக்கும் அவன் அங்கு இருக்கக்கூடிய கழனி எதுவுமே அவனுக்கு சொந்தமானதில்லை. அவனுக்கு சொந்தமான கழனி என்ற ஒன்று இல்லை, யாரோ விவசாயியுடைய கழனிதான்.
அப்படிப்பட்ட அந்த கழனியில் நீர் வெள்ளம் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து கூட அவனுடைய மனம் தாளாமல் மனம் வேதனைப்படுகின்றான். ஐயோ, இந்த நிலை எதற்காக வந்தது? இந்த விவசாயிகளெல்லாம் கடினப்பட்டு அல்லவா விவசாயம் செய்திருக்கிறார்கள் என்று மக்களுக்காக வேதனைப்படுகின்றான். ஏன் இந்த நீரெல்லாம் வடியாமல் இருக்கிறது என்று கேள்வியை கேட்டுக்கொள்கின்றான். இந்த நேரத்தில்தான் வானிலையும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இப்பவே இப்படி மழை வெள்ளமானது பயிரினுடைய தலைவரை வந்துவிட்டதே, இன்னும் வானிலை வேற, கடலில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறதாம், இன்னும் 48 மணி நேரத்தில் விடாமல் அடைமழை பெய்யுமாம், அப்படி பெய்தால் இந்த பயிர்களெல்லாம் என்ன ஆகும், நம் ஊரெல்லாம் என்ன ஆகும், இதை பற்றி ஒருவர் கூட கவலைப்படவில்லையே என்ற அந்த மனவேதனையோடு நின்று அந்த அழகான காட்சியளித்த அந்த வயல்வெளிகளையெல்லாம் இப்போது நீரில் மூழ்கியிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து மனவேதனையோடு நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் நினைத்து பார்க்கிறான், ஏன் இந்த நீரெல்லாம் வடியாமல் இங்கே நின்று கொண்டிருக்கிறது? இது வடிந்துவிட்டால் நம் பயிர்களுக்கும் பிரச்சனை இல்லை, நம்முடைய நம் ஊருக்கும் பிரச்சனை இல்லையே, இதற்கான காரணம் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் அந்த ஆற்றினுடைய அந்த நீரானது வடிந்து செல்லக்கூடிய அந்த வடிகால் மதகுக்கு செல்லுகின்றான். அந்த வடிகால் மதகுக்கு செல்லும் வழியில்தான் அவன் பார்க்கின்றான், ஏன் இந்த நீர் வடியாமல் இருக்கிறதென்றால் அந்த ஆறு முழுவதும் நீர் வடிகால் முழுவதும் நெய்வேலி காட்டாமனுக்கு செடிகள் முளைத்து அடைத்திருப்பதை பார்க்கின்றான். ஓ, இதுதான் காரணமா? நல்ல நேரம், நாம் இந்த நீர் வடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டோம். உடனடியாக ஊருக்கு சென்று மக்களிடத்தில் சொல்லி இந்த காட்டாமனுக்கு செடியெல்லாம் வெட்டி அகற்றிவிட்டால் பயிர்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, நம் ஊரில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற அந்த மகிழ்ச்சியில் மக்களை தேடி பயணப்பட ஆனான். ஒரு கழனி வரப்பில் இறங்கி முழங்கால் அளவு நீருடன் அந்த கழனி வரப்பில் நடந்து செல்கின்றான். அவன் நடந்து செல்லுகின்ற வழியில் ஒரு பக்கத்தில் மாரிமுத்து என்ற ஒருவன் மீன் வலையை அந்த வளவன் ஆற்றில் வீசி மீன் பிடித்து கொண்டிருந்தான். அப்படி மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த மாரிமுத்துவிடம் சென்று சொல்லுகின்றான், மாரிமுத்து, இந்த பயிர்களெல்லாம் இப்படி வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது, இந்த பயிர்களெல்லாம் காப்பாற்றுவதற்கு நாம் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாமே என்று அவன் கேட்கின்றான். என்ன முயற்சி எடுக்கப் போகிறாய் மருதா? ஏன், உனக்கு வேற வேலை இல்லையா என்று அவன் கேட்க, இல்லை இல்லை, பயிர்களெல்லாம் நம் உயிர்களுக்கு சமம் அல்லவா, அது பயிர்கள் இப்படியே விட்டால் பயிர்கள் அழிந்து விடும் அல்லவா என்று அவன் சொல்லுகின்றான். நீ சொல்லுகின்ற யோசனையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் இந்த காட்டாமனுக்கு செடி ஒரு இடம் ரெண்டு இடமாக இருக்குது, நாம் ரெண்டு பேர் இறங்கி அதை வெட்டி அப்புறப்படுத்தினா கூட இன்னும் 1 மாதத்துக்கு நாம் அதை அப்புறப்படுத்தணும். ஏன்னா நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய 3 மைல் தூரத்திற்கு இந்த காட்டாமனுக்கு செடி அடைத்து கொண்டிருக்கிறது. அப்படி அடைத்து கொண்டிருக்கக்கூடியது நாம் இருவர் மட்டுமே சென்று அதை வெட்டி அகற்றிவிட முடியுமா என்று அவன் கேள்வி கேட்க, முடியாதுதான், நாம் ஊருக்குள்ளே சென்று 4 இளைஞர்களிடத்திலும் மற்ற உழவர்களையும் ஒருங்கிணைத்து விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து இதை ஒன்றிணைந்து செய்தால் இந்த காட்டாமனுக்கு செடிகளையெல்லாம் அகற்றலாமே என்று அவன் சொல்ல, அதற்கு மாரிமுத்துவோ, ஊருக்குள் சென்று சொன்னால் உனக்கு எப்படிப்பட்ட மதிப்பு கிடைக்கிறது என்று போய்ப்பார், நீ போய் ஊரை கூட்டு, மக்களிடத்தில் இதை பற்றி பேசு, ஒரு பையன் கூட வரமாட்டான், போயா, போயிட்டு வா, வேலையை பாரியா என்று அந்த மாரிமுத்து தட்டி கழிப்பதை தட்டி கழித்து விட்டான். நீ ஊருக்கு போய் யாரையும் கூப்பிடவும் முடியாது, நானும் அந்த வேலைக்கு வருவதற்கு தயாராக இல்லை, ஏன்னா எனக்கு அதை விட நிறைய வேலை இருக்கிறது என்று சொல்லி அந்த வேலையை தட்டி கழித்து விட்டான். மனவேதனையோடு, இதற்கு உதவிக்கு யாரும் வரவில்லையே என்ற மனவேதனையோடு அடுத்த கழனிக்கு நடந்து செல்கின்றான். அங்கு நடந்து செல்லும் பொழுது அந்த இடத்தில் முல்லையம்மா என்ற அந்த பாட்டி புல் அறுத்து கொண்டிருக்கின்றாள். என்ன பாட்டி, மழை விட்ட நேரம் தெரியல, அவ்வளவு சீக்கிரம் வந்து புல் அறுத்துக்கிட்டு இருக்கிற, ஏன் இந்த புல் அறுத்துட்டு போய் போட்டாதான் உன் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்குமா, மழை அதுவுமா குளிர் அதுவுமா ஏன் வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற என்று அந்த பாட்டியை நோக்கி கேட்க, அதற்கு முல்லை அம்மாள் சொல்கின்றார், அட போடா போக்கத்தவனை, இந்த உசுரும் இந்த வயிறும் உழைக்காம என்னைக்கிடா சாப்பிட்டுது, மழை விட்டுது, வந்து 4 புல் ஆட்டுக்கு மாட்டுக்கு அறுத்து போடலாமேன்னு வந்தேன்,
கை அசைஞ்சு கால் அசைஞ்சு வேலை செஞ்சாதான் இந்த வயிற்றில் நாலு சாப்பாடு இறங்குது, அதனால தான் நான் வந்தேன் என்று அந்த பாட்டி சொல்வதை கேட்கும் போதெல்லாம் அந்த பாட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு, விவசாய உணர்வு, உழைக்க வேண்டும் அந்த உணர்வு இங்கு மற்றவருக்கு இல்லாமல் போய்விட்டது என்று நினைத்து கொண்டு, சரி பாட்டி அப்பா எங்கே போயிருக்கார் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்க, அவர் அதோ ஆட்டுக்கு தழை அறுத்து போட்டு கொண்டிருக்கிறார் பார் என்று, அன்னார்ந்து அந்த பூவரச மரத்தை பார் என்று சொல்ல அந்த பூவரச மரத்தை நோக்கி மருதன் பார்க்கின்றான். மேலே ஆட்டுக்கு தழை வெட்டி போட்டு கொண்டிருந்த அந்த காளியப்பன், என்னடா மருதா இவ்வளோ தூரம் வந்திருக்கியே, என்ன என்ன பிரச்சனையா எதுவா என்று கேட்க, ஆமாம் பெரியப்பா இந்த கழனியெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி நிற்குது, இப்படியே விட்டா இந்த கழனி பயிரெல்லாம் அழிஞ்சு நாசமாக போயிடல என்று அவன் சொல்ல, ஆமாண்டா ஆமாண்டா நான் என்னுடைய கழனி கூட நீரில் முழுகிதாண்டா இருக்கு, நாம் என்னடா பண்ண முடியும், வானத்தை மழையை பொழியாதன்னா சொல்ல முடியும், இல்லை அந்த வர்ண பகவான்கிட்டயா போய் சொல்ல முடியும், அதுதான் விவசாயியுடைய கொடுமை, ஒன்று இந்த வானம் பேஞ்சு கெடுக்கும் இல்லைனா காஞ்சி கெடுக்கும், இப்போ நமக்கு என்னென்னா பேஞ்சு கெடுத்திருக்குதுரா இந்த வானம் என்று அந்த காளியப்பன் சொல்ல, அதெல்லாம் சரிதான் பெரியப்பா, நடந்தது நடந்து போச்சு, இன்னும் வேற அடைமழையினுடைய தீவிரம் அதிகமாகும்னு வேற சொல்கிறாங்க, ஆக இதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இந்த தண்ணியை வடிகிறதுக்கு நாம் முயற்சி செஞ்சிட்டா வடிய வச்சுட்டா நமக்கு பிரச்சனை இல்லையே என்று அவன் சொல்ல, சரி செய்யலாம் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னா அவனிடத்திலும் சொல்கின்றான், நாம் நீங்கள் ஊருக்கே மிராசுதாரர், இந்த ஊர்லேயே அதிக நிலங்கள் வைத்திருப்பவரும் நீங்கள் தான், அதிக நிலத்தில் பயிரிட்டிருப்பதும் நீங்கள் தான், மற்றவரை விட உங்களுக்கு தான் வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் ஊருக்குள்ளே போயிட்டு நாலு பேரை ஒன்று கூட்டி இந்த காட்டாமனுக்கு செடிகளெல்லாம் வெட்டி போட சொல்லி வீட்டுக்கு ஒருத்தவங்களை வர சொல்லி இன்னைக்கு இரவே ஒரு கூட்டம் போடுங்க அப்படி என்று சொல்கின்றான். அவன் இதை கேட்ட காளியப்பனோ, இவன் சொல்லுகின்ற திட்டம் என்னவோ சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் நாளை இதை காட்டாமனுக்கு செடியை வெட்ட சொல்லி ஆள் வர சொன்னால் அவர்களுக்கு மேற்படி செலவுகளெல்லாம் செய்வதற்கு எப்படி பார்த்தாலும் 2000-3000 ஆகும், இந்த 3000 யார் செலவு செய்வது, எப்படியும் நம்ம தலையில் தான் கட்டுவானுங்க என்று நினைத்து கொண்டு அந்த மருதன், இவனா இவன் ஒரு வெறும் பையன் சொல்கிறத சொல்லிட்டு போயிடுவான், ஆனால் நம்ம தான் கடைசியாக செலவு செய்யணும் என்று மனதுக்குள்ளேயே நினைத்துவிட்டு, மருதா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நாளைக்குன்னு பார்த்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுப்பா, நாளைக்கு என்னுடைய மகளுடைய மகள் வைத்து பேத்திக்கு நாளைக்கு சடங்கு, அந்த சடங்குக்காக நான் கண்டிப்பாக நாளைக்கு காலையிலேயே அவள் வீட்டில் இருந்தாகணும், அதனால் நான் போகிறேன்ப்பா, என்னால் கூட இருக்க முடியாது, நீ வேணால் ஊருக்குள்ளே போய் சொல்லி மக்களை அழைச்சி வந்து வேணால் இந்த காட்டாமனுக்கு செடிகள்லாம் வெட்டி போனேன் என்று அவன் சொல்ல, இவர் சொன்ன காரணம் மிகச் சரியாக இருந்ததனால் சரி பெரியப்பா நான் ஊருக்குள் சென்று சொல்லி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் ஊரை நோக்கி நடக்கலானான். அப்படி ஊரை நோக்கி செல்ல செல்ல அவன் காலில் தட்டுப்படுகின்ற அந்த மழை வெள்ளமெல்லாம் அந்த பயிர்களை அடித்து சென்று விடுமோ என்ற அச்சத்துடனே ஊரை நோக்கி செல்கின்றான். அப்பொழுது அவனுடைய எதிரே பிரேம்குமார் என்ற ஒருவர், ஒரு இளைஞர் எதிரே வந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து, தம்பி நீங்கள் தான் இந்த ஊர்லேயே படித்த முதல் பட்டதாரி, உங்களுக்கு விவசாயத்தினுடைய அருமை தெரிஞ்சிருக்கும், மக்களுடைய துன்பத்தை உணர முடிஞ்சிருக்கும், அதனால் இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதை உங்களை மாதிரி இளைஞர்கள் தம்பா தீர்த்து வைக்கணும், படித்த இளைஞனாச்சே அந்த பிரேம்குமாரிடத்தில் உதவியை கேட்போம் என்று வந்த அந்த மருதன், அவரும் நாளை பொதுப்பணித்துறை என்று சொல்லக்கூடிய அந்த PW அலுவலகத்துக்கு சென்று ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு வந்துடுவோம்பா என்று அவன் சொல்ல, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ உதவிக்கு வர்றது ஒன்றும் எதுவும் இல்லை, ஆனால் நாளைக்கு எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாளுக்காக ஊர் மக்களுக்கு அன்னதானமோ இரத்த தானமோ வழங்குகின்ற அந்த விழாவை வச்சுருக்கேன், அதனால் அந்த விழாவுக்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் நான் தான் முன்னின்று செய்யணும், அதனால் இப்போதைக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய வர முடியாது என்று அவரும் தட்டி கழித்து விட்டு செல்ல, இவன் மன வருத்தத்துடன் ஊரை நோக்கி செல்கின்றான். ஊரில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களையெல்லாம் பார்த்து சொல்லுகின்றான், நாம் நம் ஊருக்கு வரக்கூடிய அழிவை நாம் தான் தடுக்க வேண்டும், நம் ஊருக்கு வரக்கூடிய பிரச்சனையை நாம் தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஊர் மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறான். ஆனால் சொல்லி வைத்தது போல
ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி அவனை தட்டி கழித்துவிட்டு, எனக்கு இந்த வேலை இருக்குப்பா, எனக்கு அந்த வேலை இருக்குப்பா, நான் அங்கே போகணும்பா, நான் இங்கே போகணும்பா என்று சொல்லி மருதனை தட்டி கழித்து விட்டார்கள். அவன் மனவேதனையோடு தன் வீட்டிற்கு செல்லுகின்றான். நாம் ஓராளாக தனியாளாக நின்று இந்த செயலை செய்வோமே என்று நினைத்து பொழுது புலர்வதற்குள், இருட்டு முடிவதற்குள், 4 மணிக்கெல்லாம் எழுந்து மனைவிக்கு தெரியாமல் கூட நடையை கட்டினான். அந்த வளவன் ஆற்றை நோக்கி நடந்தான். கையில் ஒரு கத்தியுடன் சென்றான். அந்த காட்டாமனுக்கு செடியை ஒவ்வொன்றாக வெட்டி போட்டு கொண்டிருந்தான். இப்படி அந்த பணி நடந்து கொண்டே இருக்க, வழக்கமாக மீன் பிடிப்பதற்காக அங்கு வந்த மாரியப்பனோ, ஐயோ, நேற்று நம்மை மருதன் அழைத்தானே இந்த பணிக்கு, நாமளா வர முடியாது என்று சொன்னமே, அவனே இறங்கி அதை செய்யும் போது இத்தனைக்கும் இங்கு அவனுக்கு கழனி இல்லை, பயிர் இல்லை. மருதனும் மாரிமுத்துவும் அவருடைய மனைவியும் 3 பேர் மட்டும் இறங்கி அந்த காட்டாமனுக்கு செடியை வெட்டி கொண்டிருப்பதை பார்த்தபோது அவருக்கும் மனம் தாளவில்லை. நேற்று அவ்வளவு மருதன் சொல்லியும் நம் கேட்கவில்லையே, நம்முடைய நிலம்தானே இங்கே அதிகம், ஆனால் நாம்புக்கு அந்த பொறுப்பு இல்லாமல் போச்சு, அந்த சின்ன பையன் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கானே என்று சொல்லி அந்த மருதனுடைய அந்த சேவை மனப்பான்மையை மனதில் நினைத்து, இதுக்கப்புறமும் நம்ம ஒரு காரணம் சொல்லி அந்த ஊருக்கு சென்றால் அது சிறப்பாக இருக்காது என்று சொல்லி தன்னுடைய வண்டிக்காரரிடத்தில் வண்டியை ஓட்டி சென்று வீட்டில் விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு அவரும் தன்னுடைய ஆடையை எடுத்து கட்டி கொண்டு அந்த நீரில் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்யலானார். இப்படி ஒவ்வொருவராக வந்து உதவி செய்து கொண்டே இருக்க ஊருக்குள் சென்ற அந்த வண்டிக்காரன் இப்படி அங்கு அந்த மாரிமுத்து, மருதன், அவருடைய மனைவி அனைவருமே இறங்கி அங்கு காட்டாமனுக்கு செடியை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஊரில் இருக்கக்கூடிய டீ கடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இளைஞரிடத்தில் சொல்ல, அவர்களும் ஒவ்வொருவராக வீட்டுக்கு ஒருவராக நம்மூருக்கான ஆபத்தை நாம் தான் நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களே இறங்கி செய்யும் போது, நம்மளும் செய்தால் என்று தன்னுடைய பங்கிற்காக வீட்டுக்கு ஒருவர் வீதமாக கையில் கத்தியும் மண்வெட்டியும் எடுத்துக்கொண்டு அவருக்கு உதவி செய்ய வந்து அந்த ஆற்றில் இறங்கி வேலை செய்ய முற்பட்டார்கள் என்று சொல்லி இந்த கதையை முடிக்கிறார்கள். ஆக ஊரில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த காட்டாமனுக்கு செடி அனைத்தையும் வெட்டி அப்புறப்படுத்திய பிறகு அந்த நீர் வடிந்தது. ஊருக்கும் அந்த பயிருக்கும் வந்த ஆபத்தும் நீங்கியது என்பதை பற்றி இந்த முதல் கல் இந்த அந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவசாய பயிர்கள் மீது அந்த மருதன் கொண்ட அந்த பற்று இதிலிருந்து தெரிகிறது. என்ன பற்று என்று சொல்லி பார்த்தனா, ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் விவசாயத்தினுடைய அருமை. ஏனென்றால் நாம் உண்ணுகின்ற ஒவ்வொரு பருக்கை உணவும் யாரோ ஒரு விவசாயி சேற்றில் கால் வைத்து உழைக்கும் போதுதான் நாம் சோற்றில் கை வைத்து உணவு உண்ண முடியும் என்ற அந்த உணர்வை ஒரு விவசாயிக்கு மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தான் கொண்ட கொள்கையிலிருந்து மாறவில்லை. இந்த ஊருக்கு வரக்கூடிய ஆபத்தை தன்னால் முடிந்தவரை பிறரை ஒருங்கிணைத்து அதை நீக்க வேண்டும். இல்லை என்றாலும் நாம் தனி ஒரு ஆளாக நின்றாவது இந்த ஆபத்தை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் கொண்ட அந்த குறிக்கோளிலும் தன்னம்பிக்கையிலும் கடைசி வரைக்கும் பின்வாங்காமலேயே அந்த செயலை செய்து முடித்த அந்த மருதனுடைய தன்னம்பிக்கை உணர்வு இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காரியம் முடிகின்ற வரை விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. இப்போ இங்கே கூட மருதனுக்கு காளியப்பன் சொன்னார், தட்டி கழிச்சாரு, மாரிமுத்து இந்த வேலைலாம் யாராலையும் செய்ய முடியாது சொன்னார், பிரேம்குமார் என்பவர் உதவிக்கு வர முடியாது சொன்னார். இப்படி யார் சொல்லியிருந்தாலும் மருதன் தான் எடுத்துக்கொண்ட முயற்சியை மட்டும் கைவிடவில்லை. கடைசி வரை தான் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்திருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த மருதனுடைய பண்பு இதிலிருந்து தெரிகிறது. இது உங்களுடைய வினாக்கல்ல இந்த முதல்கல் என்ற கதையின் வாயிலாக மருதனுடைய பண்பு நலங்கள் எல்லாம் எவ்வாறு காட்டப்படுகிறது என்பதை பற்றி மாணவர்கள் அழகாக விரிவாக நீங்கள் எழுதுவதற்கு ஒரு சாதகமாக இது அமையும். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு உணர்த்த வரக்கூடிய நீதி என்னவென்றால், மாணவர்களே, நீங்களும் மருதனை போன்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. என்னவென்றால், ஊருக்காக ஓடி சென்று உதவ வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையை மாணவர்களும் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அது ஏன் பிரச்சனை, ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்தனா எனக்கு என்னன்னு சொல்லி அந்த ஒதுங்கி போகக்கூடிய அந்த நிலைமை இல்லாமல் ஊரோடு சேர்ந்து ஒத்து வாழக்கூடியவராக நீங்களும் இருக்க வேண்டும். அந்த உணர்வை ஊட்டுவதற்கு தான் இந்த கதை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தன் உயிரை போற்றுவது போல பிற உயிர்களையும் நாம் மதித்து நடக்க வேண்டும். சின்ன தாவரம் தானே, சின்ன பயிர்கள் தானே, அது அழுகி போனால் என்னன்னா அது அழுகி போனால் பல பேருக்கு உணவு இல்லாமல் போயிடும் அப்படின்ற அந்த உணர்வு வர வேண்டும். ஆக தன்னுடைய உயிரை போல பிற உயிர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு தலைமை பண்பு ஏற்று நடத்தக்கூடிய அந்த தலைமை பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். யாரை போல என்றால் இந்த மருதனை போல. ஊருக்கு ஒரு பொது சேவையை செய்ய வேண்டும் என்பதற்காக ஊர் மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து எப்படி அந்த சேவையை செய்து முடித்தானோ அதுபோல மாணவர்களும் பள்ளியில் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அல்லது பள்ளியில் ஏதேனும் ஒரு விழா ஒருங்கிணைக்கப்பட்டாலும் அந்த விழாவை மற்ற மாணவர்களோடு ஒருங்கிணைத்து ஏற்று நடத்தக்கூடிய அந்த தலைமை பண்பை நீங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியது. ஆக இந்த கதையிலிருந்து நாம் உணர்கின்ற கருத்து எதுவாக இருக்கும் என்று பார்த்தால், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அது சமுதாய மாற்றமாக இருந்தாலும் சரி, தனி மனித மாற்றமாக இருந்தாலும் சரி, இரண்டு மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டுமென்றால் முதலில் நாம் மாற வேண்டும். அந்த மாற்றம் என்பதை நம்மிலிருந்து உருவாக்க வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு வலியுறுத்துகிறது. ஏன்றால் மருதன் என்பவன் மற்றவங்க செய்யுங்க, நீங்கள் போய் செய்யுங்க என்று சொல்லாமல், நான் செய்கிறேன் இந்த ஊருடைய நன்மைக்காக, முதலாளாக நானே இறங்குறேன் இந்த வேலையை செய்கிறதுக்கு, நீங்கள் யார் வந்தாலும் வாங்க, வரலாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி இந்த சமூகத்துக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முதலாளாக தன்னிடத்திலிருந்தே அந்த மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த மருதனிடத்திலிருந்து நாம் இது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த முதல் கல் என்ற அந்த கதையின் வாயிலாக உணர்த்த வரக்கூடிய கருத்து என்னவென்றால், நாம் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் அந்த மாற்றத்தை நம்மிலிருந்தே தொடங்க வேண்டும் என்ற கருத்தை இந்த கதை வலியுறுத்துகிறது. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அதில் நாம் முதலாளாக இருந்து செய்ய வேண்டும். இவர் செய்வார்கள், அவர்கள் செய்வார்கள் என்று தட்டி கழிக்காமல் நாம் முதலாளாக இருந்து ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதை இந்த கதை உணர்த்துகின்றது. ஆக எதிலும் முதன்மை பெற்றவராக மாணவர்கள் தலைமை பண்பு பெற்றவராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கருத்தமைந்த ஒரு சிறுகதையை உங்களுடைய பாடப்பகுதியாக இந்த முதல் கல் என்ற சிறுகதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கதையில் வரக்கூடிய மருதனின் கதாபாத்திரத்தை போன்று பண்பு நலன் உடையவராக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824501500.